ஏ மோனிக்கா தள்ளி போ, இத்தனை தண்ணி பாம்பு. ஏ அத்தடி அத்தா, இத்தனை தண்ணி பாம்பு வருது. இப்போ வருங்க, எத்தனை தண்ணி பாம்பு இந்த போதா. அத்தடி அத்தா, ஒரு எலியை பிடிச்சி பிடிச்சிங்க. ஒரு எலியா எனக்கு வருங்க, இந்த போதுகா. எவ்வளோ பெரிய பாம்பு. பா பா தா தா தா, ஒடியா ஒடியா, பா 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 பா. இதான் குட்டியம்மா கரெக்டான வழியில் கூட்டு போகிறா. எப்பயுமே நேராக போவாளுக்கு, பழைய பாதைக்கு வந்தாச்சு. அப்படியே கூட்டு போ குட்டியம்மா. குட்டியம்மாவுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன கொம்பன், என்ன நின்ட்டீங்க அசையாமல். அப்படியே குட்டியம்மா லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுவாக்கலாம். திரும்பிக்கிட்டே நில்லு நில்லு, அப்படி திரும்பிக்கிட்டு திரும்ப திரும்ப நேராக போகிறோம். ஒரு தண்ணிக்குள்ளே அங்கிட்டு போனால் தண்ணி குடிக்க போகிறோம். நான் கூட என்ன பண்ண நினச்சேன், தண்ணி குடிக்க குடிச்சுங்க, இன்றைக்கி நல்ல தண்ணி சூடாக இருக்கும். பா உடைய உடைய. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சூரியன் இன்றைக்கி தான் வந்திருக்காப்புல. இத்தனை நாள் லீவ் போட்டிருந்தாப்புல, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அவர் திருமுகத்தை காட்டிட்டாப்புல. வாங்க, இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. இன்றைக்கி நம்ம பன்னமரம் வந்துருச்சு. காலில் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருக்கேன், கொஞ்சம் கால் ஊன்றாங்க, பரவாயில்ல. இன்றைக்கி வெயில் அடிக்குது, ஈரம் இருக்காது. அதனால் தண்ணி இல்லாத பக்கத்தில் இவ்வளோ கூட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வகுத்து நப்பணும். நண்பர்களே, கொஞ்சம் நம்ம தள்ளி போய்க்கிருவோம். ஒரு பாட்டு ஓடிக்கிருக்கு, அது வந்து ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோவில் 30 ரூபா வருது பெரும்பாடு. அதில் சாங்கு ஒன்றா காப்பிரைட் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் நம்ம அங்கிட்டு போய் வீடியோ எடுப்போம். நின்று இந்த பாதையில மறந்துட்டியா? இங்கெல்லாம் நெத்து நிறையா இருக்குமே, மறந்துட்டியா? உங்களுக்கு நகத்தை வர வட்டானுங்க. எத்தனை நாள் நகத்தை வட்டாமல் விட்டுருந்தேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு வயவுள்ள. கொஞ்சம் நகத்தை வர வெட்டி விடுவோம் நம்ம சின்ன வளர்ச்சிக்கு. ஆக்சுவலி வா போய், தண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாப்பா. இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அன்னைக்கு இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆஹா, சீக்கிரம் குறையுது. மாசி பவுனுக்கெல்லாம் அங்கே உயிரும் போலங்க. வெயில் காலத்துக்கெல்லாம் தண்ணி என்ன செய்ய போகிறோம்ல ஆடுகளுக்கு. வெயில் காலத்துக்கு கிணறு தண்ணி தான் குடிக்க வைக்கணும். அதுக்குத்தான் ஒரு பிளான் ரெடியாக பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தண்ணியெலாம் இருக்காதுங்க. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஓயாமல் உழப்பிக்கிட்டு இருப்பாங்க. மீன் வடை குடிக்க மாட்டாங்க. வெயில் காலத்தில் முக்கியமாக தண்ணி குடிக்க வைக்கணும். மழை காலத்தில் இப்போ எப்படி குடிக்கோ அதை விட குடிக்க விட்டு தான் மீன்லாம் எந்திரிக்கணும். அப்போ கம்மங்கூழ் இன்னும் நல்லா கொடுப்போம். அதுக்கு பிளான் ரெடியாகிருக்கு. எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சிக்கிறீங்க? சிலுக்கு நெத்து போட்டு நெத்து தடைக்க நிறுத்தில. நெத்தெல்லாம் இப்போ தின்னிங்கன்னா அப்புறம் அதே சோக்குக்கு இருப்பீங்க. வாங்க மேய்ச்சிட்டு வந்து வதக்கலாம். ஓடியா ஓடியா ஓடியா, வேறு அசையாமல் நிற்கிற ஆளுங்க. நானும் இப்போ ரெண்டு பேரும் வந்தவளுங்க, கொம்பு சுரிஞ்சிக்கிற ஆளுங்க. வாங்க மேயணும், வந்தது லேட்டு. நடந்தா இதுக்குள்ளே போங்க. இன்றைக்கி இது நல்லா புல் கிடக்கு. இந்த கீழே பாருங்கடா, இந்தா இந்தா புழுது வர நல்லா நெத்தாக காஞ்சிருச்சுங்க. நான் கூட வெயில் அடிக்க வந்து இதாக இருக்குன்னுச்சேன், நல்லா காஞ்சிருச்சு. அடித்து முடிச்சு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு சிலுக்கே எடுத்துகிட்ட போல. இப்படி கொடுத்தா நான் டெய்லி தட்டி திண்டுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே ஒத்தி பார், அத்தே நரி தானே, திண்டுக்க என்ன கிடச்சா? பூச்சியே பூச்சி பேச்சு, காக்கா பூச்சி பாரு மாயக்கா. என்ன நீ என் கையவே பாரு, கீழே இப்படி பிறகு தின்றாலும் எம்பிடி கிடக்கு. இன்னும் நிறையா கிடக்கு, தட்டி விட்டா விழுகும் அந்த அளவுக்கு கிடக்குங்க. அவ்வளோ நடிச்சா அவர் கரிச்சு கரிச்சு கரிச்சுண்டேன். ஸ்கைபால் உனக்கு கிடைக்கலையா? அவ்வளோதாண்டா, வாங்கடா வாங்கடா. அது ஆனால் வாத்தே, நாய் வாழை நிமித்த முடியுமா? உங்களையும் திருத்தவும் முடியாது. எப்போ கால் ஊண்டுவா ஊண்டோனே நம்ம ரெண்டு காலில் இபி ஆஃபீஸ்னாக்க எக்கு போட்டு தெரியணும். பேசாமல் மரத்தில் ஏற்றி விடுவாடி, எல்லாத்தையும் ஏற்றி விடு. கொம்பு அணிவர் இப்போ கம்புக்குடா, நீ அம்முக்கு ரம்புக்கு ரெண்டு பேர் கீழே விடுங்கடா. இதோ கொம்பு பார்க்குறேன். என்னங்கடா, ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லை, இதை பிடிச்சி நின்றுக்கிருக்காங்கடே. பாரு எங்கிட்ட எங்கிட்ட நான் அதை பார்க்குறேன். ஒன்றும் எசவும் இல்லை, வேணான்னு விட்டு பார்ப்புறேன். இந்தோ இந்தோ ஜம், கமான் மேன், கமான், இந்தோ இந்தோ பார்க்குறியா? இல்லை ஃபோட்டோ எடுக்கிறானே, வேணாண்டா. பிடிச்சான் பிடிச்சான், எக்கு போடுன்னு பார்க்குறேன். நீங்கள் எக்கு போட மாட்டேன்றியா? இந்த இடத்துல தான் காப்பு கட்டு கோலம் அதிகமாக முளைச்சிருக்கு, நிறையா பாருங்க. ஆனால் கடிப்பாங்க ஒன்று ஒன்று, எப்பயாவது கடிப்பாங்க பஞ்சகாலத்தில். பரவாயில்லைங்க, ரெண்டோ காப்பு கட்டு கோலையாவது கிடச்சிருக்கு. வாங்க வடக்கு பக்கம் போவோம். நம்ம ஆடுக இன்னும் கொஞ்சம் குளிரில் நடக்காமல் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நல்லாயிருக்கும். இனிமேல் நிழல் தேடி ஓடுவாங்க. எப்போ வெயில் அடிக்கும் நிழல், கார்த்திகை மாத வெயிலா கடைசி நான் மாதம், அந்த மாதம் கடைசி எண்டில் வெயில் அடிக்குது. ரொம்ப நல்லதான், ஏன்னா கார்த்திகை மாதம் வெயில் சும்மா பிச்சு எடுக்கமாக்கும். அடா மூலி, என்ன யோசிக்கிற, நடுறா நின்ட்டா? என்ன அப்பப்போ சிலையாய் நின்றுக்கிறீங்க, நீயும் கொம்பணும். போட உள்ளே போட, அந்த பக்கம்தாண்டா நல்லா குழு குழுன்னு இருக்கும், ரெண்டு நெத்து கித்து கிடைக்கும். போய் சாப்பிடுங்க, கொஞ்சம் குழு குழுன்னு நிழல்லே மேய்ங்க. அதுக்கப்புறம் ஆனால் பாருங்கள், இந்த பக்கம் புல்லே வளராமல் இருக்குது, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் செம்ம குழு குழுன்னு இருக்குது. நெத்து இருக்கா ஏதாவது? நெத்து இருந்தால் நெத்து வேட்டையாடும் என்ன கொம்பன். நீ அப்படியே நின்றுக்கிற, வந்தால் நின்றுக்குங்கடா. என்னடா ஒன்றுமே இல்லையா? அடப்பாவிடா அண்டே, வந்துட்டு போல. நான் விட்டுட்டு நினச்சேன், எல்லோரும் வந்துட்டான் இங்கே கரெக்டாக. நான் கூட விட்டுட்டு பாதி பேர் நிற்பாங்கன்னு நினச்சேன். இந்த இன்னும் இந்த சுறுசுறுப்பில்லாமல் இருக்கா இவளுக்கும். இவளை இன்னைக்கு வீட்டில் விடாமல் விட்டுவிட்டேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மெயிரா மைக் செட் மாயக்கா. தூதுவளை பூ போட்டுருச்சு, இந்த தூதுவளை செடி நல்லா பூவை பார்த்தீங்களா? எல்லோ கலரும் மஞ்சள் கலரும் பூ கடிக்கிறாளுங்க. அத்தே கடிச்சிட்டா அப்படியே கடிச்சிட்டா. சலதோஷம், சளி, காய்ச்சல் போன்ற பத்துவியான நோய்களுக்கு இது கேட்கும். நல்லா சாப்பிடுங்க. என்ன தூதுவளையா தைரியா போல, அந்த தூர் தூரத்தில் தான் அதிகமாக உழைக்கிங்க, அப்படியே பறந்துக்கிட்டே போகும். பெருசா மக்களே, என்ன பூ பறக்கிறீங்களா? ரெண்டு பேரும் பூ பறக்கிறேன். இங்கே வரேன் தான், இங்கே வாடா பிரிவு தான், இங்கே வர பூடா. நல்லா இருக்கேன் கறியா, என்ன கடிக்க மாட்டேன். இந்த கடிக்கிறா பாரு, இங்கே கடிப்பேன். என்னடா வேணாமா, என்ன ரெண்டு பேரும் நின்றீங்க? ஓமிச்சே நீயே எப்படி கடிப்பா? ஓமிச்சி ஓமிச்சி ஓமிச்சி. இந்த பக்கம் வந்தாலே குனிஞ்சிக்கிட்டு தான் அங்கே போகணுமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம டிஸ்கவரி நாயகன்
பேர் கில்ஸ் இருக்காப்புல அவர் மாதிரி தான் காட்டுக்குள்ளே போய்கிட்டு, நான் இப்போ இருக்க வந்திருக்க காடு ரொம்ப மோசமான காடுங்க, இந்த உலகத்தில் ரொம்ப கொடூரமான காடு, இந்த காட்டில் பாம்பு பள்ளி சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கும், ஆனால் மனுஷனை தவிர யாருக்க மாட்டேன், நான் தான் முதல் மனுஷன் உள்ளே இறங்கியிருப்பேன் இந்த காட்டுக்குள்ளே, இதில் எப்படி சர்வே ஆக போகிறேன்டா அது ஒரு நாளில் அப்படின்னு என் தலைவே அந்த மாதிரி புலம்பிக்கிருப்பாப்புல. அந்த மாதிரி நம்மளும் இந்த முள்ளுக்குள்ளே வந்தால் குனிஞ்சு குனிஞ்சு வரணேன், அத்தே நமக்கு வயசாகிரும் போலங்க சாமி, ஒரு வழியை வெளியே வந்தாச்சு, ஒரு காலத்தில் முள் கண்ணில் குதிச்சிரு அந்த ப்ளேஸ் அங்கேது, இந்த பக்கம் வரவே மாட்டேன் அதுலேருந்து. ஆகா இன்னும் ஒரு அழகான காட்சி, நீங்களும் இந்த காட்சியை பாருங்கள். நம்ம அங்கிட்டு இருந்தோம், இப்போ இங்கிட்டு வந்தோம். இந்த அழகிய ரசிங்கல் என்ன வரும் தினாவிட்டே எல்லாம் அப்படியே ஸ்டேயை நின்றுக்கிறீங்க, குழுக்குழுன்னு இருக்குது, கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுங்கள், எக்காரந்து கொண்டு இந்த புதர் குழம்பு போயிருக்கூடாதுங்க, ஸ்னேக் பாப் உள்ளே இருக்குங்க. ஏ கொம்ப உனக்கு பின்னாடி எவன்ட்டு அப்படி படுத்திருக்கேன், யார் இது நிறையா குழு நெறி தானே, அதே தான் அதுவாக தான் படுத்திருக்கா பைபிளில், இன்னும் வெயில் தாங்க முடியலையா அதான் உள்ளே பைபிளில் படுத்திருக்கா அவர் தூங்கு. மணிக்கா இன்னும் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்களா, பாதி பேர் தாண்டா இருக்கீங்க, என்ன பாதி பேரை காணா, தண்ணியை குடிச்சுங்க, தண்ணி இந்த மாதிரி இது ஒரு கலராக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்க வெயில் அடிக்க வெள்ளையாகும், இந்த தண்ணி கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது, பா முடிய வாங்க பாதி பேர் தான் இருக்கீங்க, இருங்க நீங்கள் தண்ணி ஓட்டி தான் மேயனை போங்க, இங்கிட்டே வந்துக்கிட்டு நிறைய வெறு நடையாக நடக்கிறீங்க, போங்க இங்கிட்ட ரெண்டு மூணு நல்ல நண்டுகால் புல் இருக்குது, நடந்தால் நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆத்தடையாத்தா ஹா ஹா ரெண்டு மேய்யா எனக்கு புல்லே இல்லாத மாதிரி போகிறீங்க, ஹா இந்தா இந்தா நடங்க நடந்துக்கிட்டே தெரியுங்க, ஹா ஹா பா பா பார்த்து அப்படி அப்படியே இங்கிட்டு வாங்கிட்டு அப்படி அப்படி இந்தா 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 அப்படி அப்படியே முட்டை போகுது முடியும் முடியும் பா வாங்க வாட சும்மா வாட வாட பா பா ஒன்றும் இல்லை பா ஹா ஹா முடியா இந்தா 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 முடிய வெளியே விடுங்க வழியை விடுங்க சிச்சு சிச்சு வழியை விடுங்க வழியை விடுங்க வழியை விடுங்க பா பா ஹா முடியா முடியா இந்தா இந்தா வாங்க முட்டை அது ஒன்றும் செய்யுது முடியா முடியா முடியும் அத்தை அத்தை முட்டை போகுது அத்தை அத்தை முடிய 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 முடியும் ஆசாத்திக்கலா இங்கிட்டு வராதிங்க, போய் தண்ணி ஊட்டி நல்லா கோரம் புள்ளு கிடக்கு அதை போய் கடிக்க போடுங்க சு சு ஊரா ஊரா சித்தப்பு நட நட நத்திப்பிடு மணிக்கா சண்டை போகிற நேரம் இல்லை போ ரெண்டு புள்ள கடிங்க ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப லேட்டாக போச்சு மணி ஒரு மணி ஆ போகுது அந்த பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஆகி போச்சு வட்டச்சில வண்டு முருகன் வரி குதிரு வா வெளியே வா அந்த பக்கம் நல்லா இருக்குது கோர புள்ளு கிடக்கு தண்ணி வற்றி போச்சு மொதல் இங்கே இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு வா வா முடியா 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 இந்தா 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 இதில் பாருங்க எந்த அளவுக்கு கொடி ஈடி நல்லா வளர்ந்துருக்குங்க அந்த பக்கம் ஏன்னா அந்த பக்கம் அதிகமாக வெள்ளாடு எது வரல தண்ணி அடைஞ்சத்தனால இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது கடி ஸ்கைஃபாலே ஆளுக்கு ஒரு ப்ளேஸை பிடிச்சி உள்ளே போய் பூந்து கட்டுங்களா இந்த இருக்கு ஒருங்க இங்கே ஒரு குகை இருக்கா இதான் நுழைவாயில் இந்த நுழைவாயில் நுழைஞ்சி வெளியே போயிட்டோம்னா கோர புல்லு ராஜ்யத்துக்கு வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வருங்க எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குல்ல போதும் பசங்களுக்கு வானே ஏன் நின்றுக்கிருக்க வெயில் அடிக்குதா வெயில் அடிக்குது அழைக்கிறான் இல்லை ரெஸ்டடு இன்னும் தண்ணி நிறையா இருக்குங்க ஈரம் காயினை வேறு ஆனால் பரவாயில்ல எங்கிட்டோ இந்த அளவுக்கு கடிக்கிறேன் கரிச்சு கரிச்சுன்னு கடிங்க கடிங்க இந்த பக்கம்லாம் தண்ணி வத்திக்கிட்டே வந்துருச்சு சீக்கிரம் வத்திர இதுவும் போல வரும் ஒம்பது தண்ணி கிடக்கு இந்த பக்கம்தான் தண்ணி அது இது அழுகி போச்சு தண்ணியிலே கடந்து கடந்து அழுகி போச்சு அங்கிட்ட அங்கிட்ட போகிறீங்க தம்ப தண்ணிக்குள்ளே திரும்ப கிட்ட வாங்க திரும்ப திரும்ப ரொம்ப தண்ணி தண்ணிக்குள்ளே நிற்காதிங்க திரும்ப வரைக்கும் ஒரு அப்படி திரும்ப தண்ணி இந்த திரும்ப திரும்ப நடங்க நடங்க எல்லாம் வெளியே போயிடுச்சு மேலே ஏறுங்க போய் ரெண்டு உப்பு வர கடிங்க போதும் இந்த அளவு மேஞ்சது எங்கிட்ட மேலே ஏறி ஓடி எழுப்பி இந்த ஏறு பூச்சே பரவாயில்ல எங்கிட்ட வந்து அறவுகிறாது நம்பிச்சே பச்சை புல் இன்னும் போய் உப்பு வரை கடிச்சிக்கிட்டு நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு தெரியுங்க அப்புறம் பார்ப்போம் ரெண்டு கோடியை கடியை கடிக்க வைப்போம் போகும்போது இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்குது எங்கிட்ட வந்து பசங்களாவது கொஞ்சம் அறுபது போயாச்சு வாங்க வாங்க மல்ல மேய்ஞ்சிட்டிங்களா வாடா பேராண்டி காலில் முள் என் காலில் முள் குத்திருச்சு நானே வாக்குறேன் என்னடா முள்ளை காணும் காலை தூக்குறானே கால் ரொம்ப நன்றியா பார் எவ்வளோ வேகத்தில் வரா அவர் கருவாச்சியும் நம்ம ஜூலியும் ரெண்டு பேரும் எங்கே நெத்த தடப்பு இந்த மரத்தில் நெத்து கிடையாதுரா ஏ யாத்தே இவர் சின்ன வளர்ச்சி கரியாய் என்ன ஒன்றும் இல்லை இந்த அடி நெத்து நல்லா காஞ்ச நெத்தடி கருக்கருங்கடி நல்லா புள்ள தச்சு புள்ள அப்படி கடிக்கணும் கடிச்சு தின்னு கூட கூட வந்தால் நெத்துக்கிட்டு கொடுப்பேன் நண்டு வாங்க நண்டு ஸ்லோவாகிட்டா எவ்வளோ ஒரு காலத்தில் வேகமாக இருந்தவ இப்போ ரொம்ப ஸ்லோவாகிட்டாளே சார் காய்ச்சல் வந்து இவ்வளோ ரொம்ப ஒடிக்கிச்சு நான் விலை ஹைட்டில் இருக்கு நம்ம கண்ணுமே கூட எக்கு போட முடியாது டைனோசர் கூட எக்கு போட முடியாது இவ்வளோ ஏன் ஹைட்டு மேலே இருக்குது பசங்க எவனாவதுக்கு ஒருத்தனை கொடுக்கலாம் நல்லா பச்சை பச்சையன் இருக்குது அவ்வளோதான் வந்துடு ரொம்ப ஸ்ட்ராங்கான கொடி ஆனால் கொஞ்சம் நோண்டு தான் இருக்குது யார் வர்றா அத்தே நீ முதல்ல வர்ற பழுந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் பாதி தின்னு அவ்வளோ கொஞ்சம் துப்போ வா இரட்டை சிலி வருது இரட்டை சிலே தின்னு தின்னு பழுனே இந்தா பழுனே அந்தந்த போது பழுனே எக்கு போடாத அளவுக்கு பெரிய தூரத்தில் கிடக்கு இரா இரா நேற்று மாதிரி உன் மேலே ஏற்றி விட்டுவிடா ஒரு இரட்டை சிலி ஏறிக்கிருக்கா இது நல்லா இருக்குங்க அதை விட இது கொஞ்சம் பக்கமாக இருக்குது பாதி இதை கையால் கம்பால் உடச்சி தூக்கிடுமா இந்த வருதுரா மொத்தம் வருதுரா கொத்தா வருதுரா இந்த ஓபடா பிடிச்சிக்கிறா யார் யார் வந்த இப்படியே பிடிச்சி திண்டுக்க ஒரு ரெட்டை சொல்லி முதல் இருக்கா வச்சு தான் பிடிக்க முடியும் வேறு வழி இல்லை இருந்தாலும் பூச்சி போட்டால் இருக்கும் அதுக்கிட்ட பார்த்து பிடிக்கிறது குச்சியை தட்டிக்கிறது ஆ இந்தா முடியா 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 ஆ அடிச்சு காலி ஒன்று காலி ஒன்று காலி ஒன்று இந்தா இந்தா
போடா முட்டை மாட்டாடா போடா நீ போடா கொம்பன் பார்த்து வர கொம்பன் தாங்க பிடிச்சு பிரியா சின்ன வரு சின்ன வாண்டுக்கு எதுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் இவன் பிடிச்சு பிரியா ஏனாலே விடுறா சின்ன தின்டா நீ போய் ஏன்னா எக்கு போடுத்துடலாம் போடா 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 ஹோய் கிரேசேகா வெளியே வாடி எங்கே போனாலும் பாம்பாக தாங்க இருக்குது நல்ல ஒரு சாரப்பாம்பு உள்ளே போகுது சாரப்பாம்பா என்ன தெரியல சுத்த ஆரஞ்சு கலரில் இருக்குது இதுக்குள்ள தான் போய் உள்ளே போயிச்சுங்க ரொம்ப பெரிய பாம்பு இல்லை ஆனால் குட்டிய பாம்பு தான் வெறும் பாம்பாக தாங்க இருக்குது இதுக்குள்ளேருந்து நடத்த வந்தேன் நல்ல வேலை எந்த ஆடையும் மிதிக்கல அந்த பாம்பை இதுலேருந்து தூர்லேருந்து அந்த தூருக்கு போச்சு ஆனால் இதுக்குள்ளே தான் கிடக்கு ரொம்ப பெரிய பாம்புலாம் கிடையாது ஒரு சின்ன பாம்பு தான் வா அங்கிட்டு வா வெளியே வாடி எங்கிட்ட அங்கிட்டு பாம்பு எல்லா பக்கம் பாம்பாக தாங்க தூருக்குள்ளே மீறி உஷாராக தாங்க இருக்கணும் சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் நடந்துக்கிட்டே வந்தேன் இந்த மாதிரி தூருக்குள்ளே பாம்பு இருக்கும்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் கொடுக்க சர்ருன்னு போய்க்கிருக்குங்க அதான் ரொம்ப அந்த உப்பு இருக்குது அதுக்கு நல்லா கணக்கணான்னு தூங்குறதுக்காக சூட்டுக்காக அது வருது நிறையா உஷாராக இருக்கணும் ஏன்னா தண்ணி குறையிற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தாங்க ஆட்டுக்கு மணிக்கட்டுக்கு நிறையா சொன்னிக்கே கட்டணும் அதான் ஃபியூச்சரில் கட்டுவேன் சில கட்டுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன் பாப்பா கண்டிப்பாக கட்டணும் ஏன்னா அந்த மாதிரி பாம்புகளுக்கு நம்ம பார்த்துக்கு இருக்க முடியாது ஆடுகளை என்றைக்கும் அது தொடும் அதனால் மணி கட்டினா கொஞ்சம் நல்லதான் இதாக போகுதுங்க உள்ளே அங்கே இருக்குது சார பாம்புங்க நல்லா கொஞ்சம் பெரிய பாம்பாக தாங்க தெரியுது நான் கூட பாய் தான் பார்த்தேன் கொஞ்சம் பெரிய பாம்பாக தாங்க இருக்குது இந்தா இதுக்குள்ளே இருக்குது உள்ளே தான் இருக்குது பயவில் கிரேசக்கா வெளியே வாடி இந்தா இந்தா உச்சி வாடி இந்த வர வெளியே வந்துட்டா வெளியே வந்துட்டேன் அது இந்த உள்ளே தூருக்குள்ளே நிற்கிது எதுக்கு நம்ம தள்ளி போயிடுவோம் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் ஆடுகளுக்கு மணி கட்டி தான் ஆகணும் ஒவ்வொரு சீசனில் சொல்ல முடியாது இது இருக்க பார்க்க சின்ன பாம்புன்னு பார்க்குறேன் சரியான புருசுங்க தனியாத்தான் சாரப்பாம்பு தானா சாரப்பாம்பு எந்த பாம்பாக இருந்தாலும் நல்ல பாம்பு கெட்ட பாம்பு எதுனாலும் நமக்கு ஆபத்து ஆட்டுக்கு ஆபத்து இந்த மாதிரி நடுக்காட்டுக்குள்ளே நம்ம ஒன்று நம்மளை நம்மளே பாதுகாக்க முடியாது எப்போ என்ன நடக்க முடியும் அதனால் 108 போன் போட்டால் ₹1 வரமாட்டேன் நம்ம உஷாராக இருக்கணும் ஃப்யூச்சரில் மணி கட்டினா தான் நம்ம கொஞ்சம் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னான் தெரியல தொடர்ந்து 2 நாளுக்குள்ளும் பாம்புகளை சில பாம்புகளை பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் பெரிய பாம்பை பார்த்துருக்கேன் நடங்க அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கவும் ஏறுங்க ஏறுங்க தினாமட்டு நீ தான் கடைசி சீக்கிரம் ஏறி ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்குங்க ஏய் உள்ளே போங்க போனால் நேரம் அந்த சவுண்டுக்கு தாங்க போகிறாங்க அதுக்கு தான் போகிறாங்க அந்த வாடகத்தே தராங்க பார்த்து மிதிங்கிறா இதை முன்ன விட இப்போ கொஞ்சம் புதறான மாதிரி தான் தெரியுது என்ன கேட்டால் அந்த குறித்த மாக்கில் மிதித்து போகிறாங்க கீழே என்ன இருக்குது எதுன்னு பார்க்க மாட்டாங்க பசியில் வந்து எதும் மிதிக்கிறாங்க இப்படி மிதிக்கிறத பாம்பெல்லாம் பார்க்குமா சொல்லுங்கள் அதுக்கு தான் மணி கட்டினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு டேங்க் அம்மிட்டாங்க கருவச்சியும் நம்ம மூலி போயணும் நமக்கு ஒரு 2 ஏறி லாட்டுக்கு இருக்காங்க அம்மிக்கிட்டாங்க பிடிச்சிட்டாங்க வச்சா அதுக்கு தான் மோப்பம் பிடிச்சாங்க மிஸ்டர் பண்ண மரம் அப்படியே எக்கு போட்டிங்கன்னா பிடிக்கலாம் ஆனால் ஓ ஹைட்டை விட பெருசாக இருக்குது பார்த்து நில்லு இப்போ தான் கால் சரியாக இருக்குது வேறு இந்த முள்ளெல்லாம் பார்த்தா கொடூரமாக இருக்கிறது உங்ககிட்டருந்து கொம்பை பார்த்தியா ஓட்டையை போட்டுக்கிட்டு எங்கிட்டு உங்ககிட்டருந்து இங்கிட்டு வரையன் பார்த்தியா அவங்க கூசாமல் இறங்குறாங்க அங்கே ஒருக்காங்க இப்படி போகிறேன் போர் கீழே என்ன இருக்குது மேலே தெரியல என்னடா காலி வண்டிங்களா வாங்க மேலே வா நான் கீழே இறங்கினாத்தான் இல்லை இறங்கவேன்றாங்க நான் மேலே இருந்தால் மேலே இருக்கிறாங்க அவங்களும் அந்த சவுண்டுக்காக ஒடியாந்துடுறாங்க அதுக்கு தான் கீழே நின்றுருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா தின்னு நல்லா 2-3 கொடியை கடித்தா நல்லாயிருக்கும் இந்த முனையலை கடிக்க கடிக்க இருந்தா இந்த திருதலை இந்த முனையலை எங்கே இருக்குன்னு தருக்கலாம் இதை கடிக்க கடிக்க புழுவில் அந்த முனையில் நிற்குது அதை கடிக்க கடிக்க சின்ன குட்டியெல்லாம் கழியுது வேறு கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் செட் ஆகிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆடுக்கு செட் ஆகிடுச்சு சொன்னால் ஏறி வளச்சிட்டாங்க இந்தா கொம்பை வளச்சிட்டான் பாருங்க அங்கிட்டு உங்களுக்கு தெரியுதா இருந்து வர்றேன் இதா பார்த்தீங்களா அப்படி பிடிச்சி இழுத்துருவியாங்க ஆ தெரியாத பெரிய ஆடே வந்துருச்சு சின்ன வாண்டிகளுக்கு வாடா கருவச்சே பவுடியா பழுன்னு தின்னு நீ கூட்டத்தர் 2 தின்னு சின்ன குட்டிக்கு குடிச்சா அங்கே ஒரு தேரிக்கிறது தினா விடு மகே வா ஒடியா ஒடியா மேலே எங்கெல்லாம் வேணாமா கொம்பை வந்து இருக்கிறது திண்டு விடுவாங்க பெரிய கடை திண்டு சின்னதெல்லாம் தின்ன விட மாட்டேங்குது அது சின்னதுக்கு தான் கொடுக்கலாம்னு பார்க்குறேன் வரி ஒருத்தனா களி வேண்டாம் கரடி இதுராவோ ஆவோ ஜி ஆவோ இந்தா கரடி பார்க்க மாட்டா அவரு ஏ கரடி இங்கே வர கரடி கரடி எம்பிட்டு நேரம் கூப்பிட்டேன் கிரீஷாக்கா நீல எங்கே போனேன் வரைக்கும் சுத்தப்பு நீ எங்கே போன சுத்தப்பு என்ன சுத்தப்பு வேறு யாரும் எல்லாம் வண்டிங்களா இந்த எங்கே கருப்பு சாமி பிளாக் சாமியை வேறு காணமே இங்கே தான் வந்துட்டீங்க எல்லோரும் ஒன்று ஊழிட்டாங்க ஒரே இடத்துல தின்னுங்க சீக்கிரம் திண்டு வகுத்து அனுப்புங்க விட்டோ நம்ம சின்ன வளர்ச்சி மேலே ஏறி அவளுக்கு ஏற்று அவளுக்கு அந்த கொடியை கிடையே கடிச்சிக்கிருக்கா வாடா பழுது மகனே வாங்க பூச்சி மகனே எங்கே போனேன் வா உடைய ஆத்தே பழுது மகளே உனக்கு கொடுக்குற சவுண்டில் கொடுக்குறேன் பழுங்க எந்த திட்டி வேலையை காட்சி விட்டா இன்னும் அந்த சவுண்டில் நினைப்படும் இங்கே வருது இங்கே வந்துட்டேன் ஏய் ஆத்தே உன் கடவுளை பற்றியா கட்ட வச்சியா கரடி ஆத்தே வரப்பா கட்ட காடுகளும் ஐயா பரம் ஓடு மேலே ஏய் ஆத்தே கொஞ்சம் கண்ணு அசந்தானே வேலையை கட்டி வச்சியா இறங்கல சிச்சு அந்த ஐயா பாப்பறம் இறங்க இறங்க ஏய் ஆத்தே எம்பிட்டு வேலையை கட்டி விட்டீங்க கரடியே இதுக்கு தான் இத்தனை நாள் இந்த பக்கம் கூட்டிட்டு வராமல் இருந்தேன் அந்த நாவத்தை திருப்பி உள்ளே இறங்கி சம்பவம் பண்ணிடுவாங்கிட்டு பக்கத்தில் வேறு சிம்ம பிள்ளைங்கிட்டு சோழநாத்து வேறு ஊற்றிருக்காங்க மாட்டுக்கு வெள்ளச்சோளம் இருந்தாலும் வைவாங்க அந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க நினச்சி இறங்கிட்டான் புது புது புத்துட்டு இறங்கிட்டான் கொஞ்சம் கண்ணை சத்திர பிடிச்சிருவாங்க அதெல்லாம் காலியாகி காஞ்சி கருவாடா போச்சு அந்த இடம் அடுத்தவர்த்தி வந்துட்டா வரு என்ன மேடம் ஸ்கைப்பாலே நீ போக மக வர ஆரம்பிச்சு விட்டு இப்போ நீ வேறு வர்ற இங்கே ஒன்றும் இல்லை அந்த நினப்பெல்லாம் வச்சுக்கிறாத மேலே ஏறு மேலே ஏறுக்க ஏறுங்க மேலே ஏறுங்க போதும் ஸ்கைப்பாலே
இன்னும் பழைய ஞாபகத்துக்கு கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கேன். ஏறு, இங்கே ஒன்றும் கிடையாது சவுண்டு இல்லை. மொத்த பேர் இங்கே தான் வந்துட்டிங்களா? நான் என்னடா ஆளாக்கான ஆளாக்கானு பார்க்குறேன். இந்த ஸ்கைபாலு மைக் செட் மயக்கா மேலே இருக்குது. இப்போ தான் மேலே ஏற்றிண்டா கத்திக்கிருக்கா வரு. இறங்கி ஒரு பக்கமாக மேய்ங்க. நீ இப்போ ஏறுறோன்னே எல்லாம் ஏறுறாங்க. இந்த வருது ஓத்தியா, ஓடி ஓடி ஓடி. இறங்கி ஒரு பக்கம் மேய்ங்க. சின்ன வயசு இறங்கி கொடியை கடிச்சிட்டு குரப்புள்ள கடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஸ்னேக் பாப்பு இருக்கிற இடத்துக்கு இங்கேயே வந்துட்டாங்க. வேறு இடமே இல்லாத மாதிரி. என்னென்னே தெரில, நண்டு மேலேவே ஏறலங்க. நேற்று இன்றைக்கி மேலேயே ஏறல. அவள் அப்படி கீழே நண்டு அந்த குரப்புள்ள கடிச்சிட்டு அவளால் முடியல. சின்ன வலிச்சு கூட எங்கிட்ட பரவாயில்ல, எங்கிட்ட ஏறி எங்கிட்ட அவளை உள்ளே போயிட்டா. எவ்வளால் ஏற முடியல. நீ கீழே திண்டாதான் பாதி பேர் தான் நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நண்டு இந்த அளவுக்கு ஸ்லோவானதை நான் பார்த்ததே இல்லைங்க. இவ ஒரு காலத்தில் எப்படி இருந்த சுறுசுறுப்பாக இருப்பா. நம்ம முதற்க காலத்தில் அவளுக்கு என்னை காய்ச்சல் வந்துச்சோ அதுலேருந்து ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க. நேற்று மாதிரியே அண்ணன் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, உங்கள் ரெண்டு பேத்துக்கு திட்டுப்பாரு. திருசாவை பார்த்தானா அப்புறம் விட மாட்டான். இதாப்பாரு கேவரு ஏய் அத்தை கடி கடி. ரெண்டு பேரும் கிட்ட வர மாட்டாங்க. எல்லாடி கொடுப்பேன், பழுது மக்கனை கொடுத்தேன், அதே போல் நம்ம அந்த எட்டையவர் பேராண்டி கொடுத்தேன். அப்படி கடி எப்படி இருக்குது? நல்லா வாடி போச்சுங்க. வாடை விட்டு தான் கொடுத்தேன். இல்லாட்டி களி வாங்கி நேற்று கொடுத்தேன், களியில் செட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வாடை விட்டு வாடை விட்டு கொடுக்கணும். சும்மா போட்டுத்தாங்க, ஒரு கை தாங்க இருக்குது, அவ்வளோதான். இன்னொரு நாளைக்கு தரேன். வாடி 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 உனத்தான் எதிர்பார்த்துக்கிட்டேன். தின்னு அவன் அண்ணன் இந்த வண்டியை பின்னாடி அவன் முந்திட்டான். நீ வந்து தின்னு இல்லை கடிச்சுன்னு நல்லா வல்ல வாடிடுச்சு. உனக்கு ஒரு கொப்பு எடுத்து வச்சுருந்தேன். கடிச்சுன்னு நல்லா தின்னு டேஸ்டாக இருக்கா? அப்பப்போ அப்படி வந்தால் தான் நீயும் கொஞ்சம் தேருவேன். கடி திருசாமையா உனக்கு நம்ம பேராண்டிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. கீழே விடாமல் மிச்சம் விடாமல் அடிச்சு கழுவின்றேன். எல்லா அவத்தையும் தேடிக்கிறக்கே இந்த குட்டியம்மா பாய உள்ள எங்கே போச்சுன்னு தெரிலங்க. அவளை கண்டுபிடிக்க முடியல, ஓடி போடுறா. எங்கிட்ட அதை கூட்டத்தை கூட வர மாட்டாங்க. என்னண்டே தெரில. ஏ மூணிக்கா தள்ளி போ, இத்தனை திண்டி பாம்பு. ஏ அத்தடி அத்தம் இத்தனை திண்டி பாம்பு வருது. என்னது இது? நல்ல பாம்பா. ஏய் தள்ளி போடு தள்ளி போடு தள்ளி போடி. கோருங்க எத்தனை திண்டி பாம்பு தான் போதா? அத்தடி அத்தம் எவ்வளோ புதுசு கூறு, எவ்வளோ பத்திர போகுது. ஏய் அத்தை கூறுங்க. அத்தடி அத்தா இதா உள்ளே பிரிச்சுங்க. அத்தடி அத்தம் சரியான பாம்புங்க. ஒரு எலியை பிடிச்சி பிடிச்சிங்க. ஒரு எலியா என்னன்னு தெரில. தான் போகுது இருக்க, தான் போகுது, தான் போகுது, தான் போகுது இருக்க, தான் போகுதுக்கா. எவ்வளோ பெரிய பாம்பு, அத்தனை அத்தா சரியான பாம்புங்க, முரட்டு பாம்பு. ஹோய் திருசா தள்ளி போ, வீட்டில் வராத. இந்த மோனிக்கா போய் பார்க்கணுங்க. என்னாச்சுன்னு தெரில, அவளுக்கிட்ட போய் பார்க்கணும். மோனிக்கா இந்தா 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 இவா. என்னாச்சுன்னு தெரில, குதிச்சா. ஆனால் எதுவும் கடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த ஜலக்கு பரவாயில்ல, எதுவும் ஆகலை நினைக்கிறேன். இதிலிருந்து எதுவோ ஒன்று பிடிச்சி போச்சு. அது என்னன்னு தெரில, குருவியா இல்லை எலியான்னு தெரில. பிடிச்சிக்கிட்டு அப்படியே நேரம் குடிப்பிச்சு. அந்த இடத்துல இதோட ஏ அந்த இடத்துல தாங்க பார்த்துருக்கேன். இதே மாதிரி பாம்பு எனக்கு தெரிஞ்சு அதே பாம்பை தான் இருக்க நினைக்கிறேன். அங்கிட்ட தான் போயிடுச்சு. தென்னா விட்டு நீதான் தள்ளி போ நல்ல போல. மோனிக்கா குதிச்சிட்டோம் அப்படி மலிச்சு. இந்த இது உள்ளே இருந்தால் அது இப்படி கொத்த வந்துச்சு, மலிச்சு அப்படியே தவிட்டாங்க. இந்த ஒன்றும் ஆகலை. ஆத்தாடி ஆத்தா எத்த துண்டி பாம்புங்க. நல்லா ஆனால் சாரப்பாம்பு மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் பிளாக் கலர் மாதிரி தெரியுது. நல்ல பெரிய பாம்புங்க. மோனிக்கா அந்தா போயிட்டா. இது கரெக்டாக இருந்தா இந்த முள்ளுக்குள்ளே, அந்த முள்ளுக்குள்ளே தான் கை இருக்குது. அங்கிட்ட தள்ளியாக போயிடுச்சு. சர்ற என்னதமோ வாயில் கவி போச்சு. என்ன தெரியல, குருவியா இல்லை எலியான்னு தெரியல தெரியல. ஆட்டுகளுக்கு கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். மணி சீக்கிரம் கட்டணும். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதுவும் செஞ்சாலும் செய்யணும். எங்கிட்ட மோனிக்கா எதுவுமே செய்யலை. நானும் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் தெரியலங்க. நல்லா முரட்டு பாம்புங்க. தலையாத்தா ஏழு அடிக்கு வேலையாக இருக்குங்க. ஞாபகத்தில் புது சோட்டக்கு போகிறதே கர்ற போகுதுங்க. தலையாத்தா என்னதான் சாரப்பாம்பு தான் இருக்குது. இவ்வளோ வேகத்தில் போகிறது சாரப்பாம்பு தான் இருக்குது. நல்லா பாம்பெல்லாம் பொறுமையாக போகும். சரி நண்பா, நம்ம இந்த இடத்த விட்டு சட்டு போட்டு கிளம்ப வேண்டிதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பிடிக்காத லைக்காக போட்டுட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடு இல்லை சத்துப்போமா வரட்டா பாபாய். அங்கிட்டிருந்து பற்றி விட்ற திருப்பி எங்கிட்டே போகிறாங்க. இந்த ஆடு என்னத்தான் செய்ய பாய்.